அந்த காலத்துல சின்ன குழந்தைகள் பரீட்சைக்கு போறப்போ
லட்சணமா நெத்தி நிறைய விபூதியும் குங்குமமும் இட்டு போகும். இப்ப என்னடானா இலைய தொடச்சு போடுற மாதிரி நெத்திய தொடச்சு போட்டுட்டு போறதுக்கு. என்னம்மா காலையில மனசுக்குள்ள கச்சேரி நடத்திட்டு இருக்க? நான் ஏன் பாட்டு பாடிட்டு இருக்கேன்டா? ஏண்டா விச்சு, பரீட்சைன்னு தெரிஞ்சும் காலங்காத்தால எழுந்திருக்காம 8 மணிக்கு எழுந்துட்டு திடீர்னு ரெக்கையை கட்டிட்டு பறந்தா எப்படி? படிக்க வேண்டியதெல்லாம் படிச்சு நேத்ரா திரே பேனால நிரப்பிட்டேன், போன உடனே சர்ன்னு இறக்க வேண்டியதுதான். இதுக்கு மேலையும் படிச்சா பேனா வெடிச்சிடும். இதுக்கு மேலே உன் கூட நான் பேசிட்டு இருந்தா என் தலை தான் வெடிச்சு போகும். டே விச்சு போறதே நல்ல புத்திய குடுன்னு பிள்ளையாரப்பனை வேண்டிட்டு இந்த தேங்காய உடைச்சிட்டு போடா. தேங்காய் விலை எவ்வளவு தெரியுமா? 2 ரூபா. உனக்கு எனக்கும் 1 வாரத்துக்கு ஆகும். பையன் பொறுப்பு இல்லாம பேசிட்டானேன்னு கோபப்படாம அவனை பாஸ் பண்ண வச்சுடுப்பா. கஷ்டப்பட்டு எழுதி விட்டோம் பாஸ் நிச்சயம், நமக்கு பாஸ் நிச்சயம், நமக்கு பாஸ் நிச்சயம். அவரே வரார் போல் இருக்கு, அவர்கிட்டே பேசி பாருங்க, எல்லாம் நல்லபடியா முடியும். என்னப்பா எல்லாரும் ஒண்ணு கூடி வந்திருக்கீங்களே, என்ன விசேஷம்? ஐயாவை பார்க்கலாம்னு. என்ன பார்க்கவா? பாருங்க, நல்லா பாருங்க. பாத்துட்டீங்களா? புறப்படுங்க. ஐயா, குழந்தை குட்டிங்க கஞ்சிக்கு இல்லாம சாகுதுங்க, நீங்க தான் மனசு வைக்கணுங்க. குடிக்கிற மீனை எல்லாம் எங்கிட்டே விக்கிறதா இருந்தா போய் கட்டுமரத்தை கட்டுங்க, இல்ல அந்த நாலாபுரத்துக்காரங்கிட்டே போய் கைய கட்டி நில்லுங்க. போங்கடா. என்னப்பா வேலையெல்லாம் முடிஞ்சதா? சீக்கிரம் முடிங்க. காலையில என் தங்கச்சி மேரி ஊர்ல இருந்து வர்ற. அந்த பாத்ரூம் என்ன பாச்சு? நாளை காலையிலதான் கல் வருது, கட்டி முடிச்சிடலாம். இங்க அந்த மீன்காரங்க காலையில இருந்து உங்களுக்காக காத்துட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு என்ன பதில் சொன்னீங்க? இது வியாபாரம்டி, யார எங்க எழுத்து வச்சு பேசணும்னு எனக்கு தெரியும். இதுல எல்லாம் நீ தலையிடாத. காலையில அவன் ஊர்ல இருந்து வர்றான்னா அதுக்கான வேலைகளை கவனிக்காம இங்க நின்னுட்டு ஊர் நாயம் பேசிட்டுக்கே பொடி உள்ள. என்னம்மா பெட்டி நிறைய தேங்க்ஸ் கொடுத்துருக்கீங்க போல இருக்கு. சரி டீப்பி கூட. மன்னிச்சுக்குங்க, கொஞ்சம் கூட காமன் சென்ஸ் கிடையாதா? ஒரு 10-20 கிலோ காமன் சென்ஸ் கொண்டு கூடாது இந்த பட்டிக்காட்டுல வந்து கேட்டா எப்படி? அது சரி. அம்மா யாரு?
இங்க சர்க்கஸ் ஏதாச்சும் நடத்த வந்திருக்காங்களோ? இல்லடா, நம்ம டேவிட் தங்க மேரி அம்மா பட்டணத்துல படிக்கிறாங்க. டேய் படிக்க படிக்க பாவாடா ஏறுது. டேய் அக்கா என்ன படிக்கிறாங்க? பிளஸ் டூ. சீக்கிரமா எம்ஏ முடிச்சிடுங்கம்மா. இடியட். அம்மா தாயே இங்கிலீஷ் அடிச்சு இடுப்பு அடிச்சிடாது. புடி பாய். என்ன நீங்க வண்டியே அனுப்பாம மீரி வந்திருக்கா போல இருக்கு. மீரி லக்ஷ்மி இங்க வாயே. தண்ணி காஞ்சிருச்சுன்னு அம்மா சொல்ல சொன்னாங்க. சரி போ. ஏண்டி நேத்தே ஊர்ல வந்துட்டேன்னு சொன்னாங்க, வெளியே ஆளை காணோம். என்ன வீட்டை விட்டு வெளியில வர மாதிரி சபதம் தான் பண்ணிட்டியா? ஆத்துல இருந்தவல்ல அந்த பழக்கம் போல இருக்கு. நீ எப்படிதான் ஒரு வருஷமா உங்க அண்ணன் அண்ணியும் பிரிஞ்சிருக்கோ? எங்க அப்பனை ஆத்தாலே ஒரு நிமிஷம் கூட என்னால பிரிய முடியாதுமா? ஆமாடி, புருஷன் வீட்டுக்கு போகும்போது கூட உங்க அம்மாவை மடியில கட்டிக்கிட்டு போயிடு. சரி சரி, அரட்டை அடிச்சுட்டு நிக்காம தண்ணி காயுது, உள்ளவா. அம்மா நீங்க எல்லாம் எங்க குளிக்கவா? ஏண்டி மேரி, உங்க அண்ணன் உனக்குன்னு குளிக்கிறதுக்கு தனியா ரூம் கட்டி வச்சிருக்குல்ல, நீ ஏன் இங்க வர? நீந்தி குளிக்கிற சுகம் உங்களுக்கு மட்டும்தான் சொந்தமாக்கும். அடியா தாடி. எதுக்கு வாய பிளந்துட்டு நிக்கிறீங்க? வாங்க குளிக்கலாம். குழந்தைங்க வந்துற போதைக்கு துணியை பாத்துக்க. குட்டிக்குழி துணியை ஜாஸ்திரத்தை பாத்துக்க. எதுக்கு துணியெல்லாம் அவகிட்ட போடுறீங்க? ஆமாண்டி, உனக்கு தெரியாது, அவ அந்த துணிகளை அடகாக்கலன்னா அந்த குரங்கு கொட்டாளுங்க வந்து துணி பூரா தூக்கிட்டு போயிடும். குரங்குங்களா? சாதாரண குரங்குலடி, மனுஷ குரங்கு. என் துணிய யாரும் பாத்துக்க வேண்டாம். மீசுல உள்ள குரங்கா இருந்தா எடுக்கட்டும். அம்மா தாயே ஆள் முழுங்கி வாய பொத்து. என்னடா அது, ஒரு துணி மட்டும் தனியா கிடக்கு. நம்ம ஊர் பொண்ணுங்க யாருக்கு இவ்வளவு தைரியம் இருக்கு? ஏதாவது ஆம்பளை பையன் உள்ள பூந்தி குளிக்கிறானோ என்னமோ. எதுக்குடா சந்தேகம், தூக்கி பார்த்தா தெரியுது. மிச்சம் படிச்ச பசங்களா நடந்துகிட்டா பல்லு தப்பும். இல்லன்னா 32 பல்லு கொட்டும். அம்மா திமிர் பெட்ட ராணி, இது பசங்க ராஜ்யம், இங்க பெண்டுக பெண்டுகளா தான் நடந்துக்கணும். ஓஹோ, நீதான் ராஜா குரங்கோ? தைரியம் இருந்தா என் துணிய தூக்கி பார். தூக்கி பார்த்த அப்ப என் வாய் பேசாது, கைதான் பேசும். அக்கா கையாவது தமிழ் பேசுமா? இல்ல அதுவும் இங்கிலீஷ் தானா? வார்த்தையை அளந்து பேசு. அளக்க நாங்க படி கொண்டு வரல, கைவசம் இருந்தா கொடுங்க, அளப்போம். நான் மேல வந்தா என்ன ஆகும் தெரியுமா? நாங்க அதுக்குத்தான காத்துக்கிட்டு இருக்கோம். என்னங்கடா? ஆமா ஆமா, படிக்க படிக்க பாவாடை ஏறும் சொன்னீங்களே, அக்கா வந்த மறுநாளே பிஏ முடிச்சிட்டாங்க. ஆம்பளைங்களை பொம்பளைங்க அடிக்கிறது நம்ம ஊர் வழக்கம் இல்ல. மன்னிப்போம். Thank you.
ட்ரான்சிஸ்டர்டா அறிவு கட்ட முண்டோ இது ட்ரான்சிஸ்டர்லடா டேப் ரெக்கார்டர் நம்ம தமிழ் பண்ணிட் வச்சிருந்தார்ல அப்ப நம்ம பேசறது பாடுறது பதியும்ல டேய் அப்ப நம்ம அம்மாக்கு பேசுவோம்டா ஐயோ வந்துடா டேய் ஆளுங்க கேக்க கட்டமா ஆமாடா டேய் கேடா அறிவு கட்ட முண்டோ எல்லாரும் டேய் நீ பேச மாட்டடா நான் பேசிட்டேன் தேவி செவ்வரியோடிய உன் பாத நகங்களுக்கு உன் உதிரமே சிவப்பானதால் செந்தூர பூச்சுக்கு செலவில்லை என்ன பார்க்கிறாய் முதன் முதலில் உன் முகத்தை கண்டா மோகம் கொண்டேன் தாளநயத்தோடு ஆடிய உன் தந்த பாதங்களை கண்டதுமே என் மனம் முறிந்துவிட்டது முறிந்த மனதுக்கு மூலிகை உன் இதழ் வழியே இறங்க வேண்டும் அதை உண்டு நான் கிறங்க வேண்டும் காற்று புகை இடமில்லா இருக்கத்தில் காலமெல்லாம் நாம் உறங்க வேண்டும் நான்சென்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இது யார் எடுத்தது கேப்பாரத்து கிடக்குதே பாதுகாப்பா இருக்கட்டுமேனு நாங்க தான் எடுத்து வச்சோம் வெப்ப முதுகுல நாலு வச்சா நாகரிகம் தெரியாத ஜென்மங்க அம்மா நாகரிகத்தை பத்தி பேசுறாங்க டேய் நாகரிகத்தை பத்தி ஒரு புத்தகம் எழுதுங்கம்மா படிக்கிறதுக்கு வசதியா இருக்கும் அரஞ்சேனா மறுபடியும் சொல்றேன் ஆம்பளைங்களை பொம்பளைங்க அடிக்கிறது நம்ம ஊர் வழக்கம் இல்ல இடியட் இடியாப்பத்தை பத்தி எங்களுக்கு தெரியாது குடுங்கடா குடுங்க எடுத்துட்டு போம்மா யோடி உன் பாத நகங்களுக்கு உன் உதிரமே சிவப்பானதால் செந்தூர பூச்சுக்கு செலவில்லை என்ன பார்க்கிறாய் முதன் முதலில் உன் முகத்தை கண்டா மோகம் கொண்டேன் தாளநயத்தோடு ஆடிய உன் தந்த பாதங்களை கண்டதுமே என் மனம் முறிந்து விட்டது முறிந்த மனதுக்கு மூலிகை உன் இதழ் வழியே இறங்க வேண்டும் அதை உண்டு நான் கிறங்க வேண்டும் காற்று புகை இடமில்லா இருக்கத்தில் காலமெல்லாம் நாம் உறங்க வேண்டும் நான்சென்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இதை யார் எடுத்தது கேப்பாரத்து கிடக்குதே பாட்டு பாடணும் நீ சொல்லடி பொட்ட மொட்ட அரிசி புட்டு பான அரிசி குட்ட குட்ட குனிவா குண்டு போட்ட கிழவி பாடுக்கா பாடு பாடு இப்படி பாடினா கண்ண எப்படிமா வருவான் அக்கா அலர்னா அலர்ல அல கூட ஓடி போச்சுடோ இட் இஸ் நான் ஆஃப் யுவர் பிசினஸ் பன்னு பிசினஸும் இல்ல ரொட்டி பிசினஸும் இல்ல யூ ஸ்டூபிட் அடிக்கடி உங்க பேரே திரும்ப திரும்ப சொல்லிக்கிறீங்களே அக்கா கோபப்பட்டாலும் பாட்டு பின்னிட்டாங்க குப்பத்து பசங்கங்கிறது சரியாதான் இருக்கு முக்கா துட்ட பாடாத வய துறந்தே அடிபாண்டி 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 எங்க பக்கழங்க எங்க அக்காபத்தை முக்கா துட்ட பாடாத வய துறந்தே வந்தது வாடி ஏன் கப்ப கிழங்கு முக்கா துட்ட பாராத மய தொடர்ந்து ஏன்
மக்களுக்கெல்லாம் ஞானம் வேணும் ஞானம் வேணும் ஞானம் வேணும் ஞானமா அட நம்ம நானப்பிரகாசம் ஓடி வந்த கூப்பிடுறாங்க Sa, sa, ri, ga, ma, pa, da, ni, sa, sa, ni, da, pa.
தரிசனம் கிடைக்காதா, என்மே கரிசனம் கிடையாதா, கண்ணா கண்ணா தரிசனம் கிடைக்காதா, என்மேல் கரிசனம் கிடையாதா. பொய்யில்லை கண்ணுக்குள் தீ வளர்த்தே, பொய்யில்லை கண்ணுக்குள் தீ வளர்த்தேன், உன் பூஜைக்கு நெஞ்சுக்குள் பூ வளர்த்தேன். வெளிகளில் வழிகிற தொழிகளில் இவள் மனம் தினம் தினம் கரைகிற வரையிலும் கண்ணா. நீயம்மா, நீயா பாடின? எப்படிம்மா சங்கீதம் கத்துக்க? ஞானம் வேணும் ஞானம் வேணும்னு சொன்னாங்க, ஆனா அந்த ஞானத்துக்கே முயற்சி தான் வேணும்னு முடிவு பண்ணினேன். தூங்குற நேரம் போக மீதி நேரம் எல்லாம் நீங்க கத்துக் கொடுத்தத நான் வெக்கத்தை விட்டு கத்திக்கிட்டு இருந்தேன். அந்த கத்தல் தான் நீங்க இப்ப கேட்டது. கத்தலா? இல்லம்மா, தரிசனம் கிடைக்காதானு தான் நீ பாடின. ஆனா நீ பாடின இந்த பாட்டுல அந்த கலைமகளே நேக்கு தரிசனம் கொடுத்துட்டாமா. கழுத குரலில் கட்டழகே பாட்டு பாடுதா, காக்கா குருவி கூட்டம் எல்லாம் பயந்து ஓடுதா, பயந்து ஓடுதா, போடு பயந்து ஓடுதா, பயந்து ஓடுதா. ரெண்டுக்கும் கேளிக்க ஒரு அளவு இல்ல. உங்களுக்கு என்ன தெரியும் சங்கீதத்தை பத்தி? அவங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லா பாடுறீங்க. உங்களை தனியா சந்திச்சு பேசணும்னு நினைச்சேன். பசங்களா, நாம இந்தியால தான் இருக்கோமா? ஆமாண்டா. நம்ம விச்சுவாடா பேசுறான். ஆமாண்டா. விச்சு, உனக்கு என்னடா ஆச்சு? காய்ச்சல் கீச்சல் வந்துடுச்சாடா? நல்லா தானடா இருந்த? டேய் பையன், போதி மரத்தடிக்கு போயிருப்பான், ஞானம் வந்திருக்கான். இல்லடா, வேப்ப மரத்தடி போயிருப்பான், பேய அடிச்சிருக்கண்டா. டேய், ஆம்பளை பேயா பொம்பளை பேயா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கடா. பொம்பளை பேயடா, மோகினி பிசாசு. ஆமா ரைட்டு. டேய் இவனை
உனக்கு பிசாசு பிடிச்சிருக்கு சொன்னீங்களே, உண்மையிலே உனக்கு மோகினி பிசாசு தான பிடிச்சிருக்கு. சிலுவை போட்ட பொண்ண சைட் அடிக்கிறியா? அவன் அண்ணன் பார்த்தா சிலுவையில போட்டாரே மாட்டான், இந்த மரத்திலேயே போட்டு அரைஞ்சிருவான். குமார, காதல பத்தி உங்களுக்கு என்னடா தெரியும்? காதல பத்தி நமக்கு என்னடா தெரியும்? தெரியாது. மரமரமா எழுதுமா நீ? அவ உன்ன லவ் பண்ண மாட்டா, அது ஓல்டு ஸ்டைல். மாடர்ன் ஸ்டைல்ல அவ மனசுல எழுதுனா, அவ நெஞ்சில எழுது. மேரி, நான் ஆமின் சொன்னது உன் பாட்டை கண்டல் பண்றதுக்காக இல்ல. இப்பெல்லாம் உன்னை உன் பாட்டை மேரி மேரி அவன் மனசுல எழுதுனா, அவன் நெஞ்சில எழுது. சகமக சாசி சனி நி சகமக சாசா சகமக சொல்லணும்தான்.
தரிசனம் கிடைக்காதா, என்மேல் கரிசனம் கிடையாதா, தேவி உன் தரிசனம் கிடைக்காதா. நகங்களுக்கு உன் உதிரமே சிவப்பானதால் செந்தூர பூச்சுக்கு செலவில்லை. என்ன பார்க்கிறாய்? முதன் முதலில் உன் முகத்தை கண்டா மோகம் கொண்டேன். தாளநயத்தோடு ஆடிய உன் தந்த பாதங்களை கண்டதுமே என் மனம் முறிந்து விட்டது. முறிந்த மனதுக்கு மூலிகை உன் இதழ் வழியே இறங்க வேண்டும். அதை உண்டு நான் கிறங்க வேண்டும். காற்றுப்புகை இடமில்லா இருக்கத்தில் காலமெல்லாம் நாம் உறங்க வேண்டும்.
குலத்தில் தங்க கிளியுடன் தம்பிக்கு ஆட்டமடா, அண்ணன் பார்த்தால் ஓட்டமடா. போதண்டா, போதண்டா. எங்க காதல பத்தி உங்களுக்கு என்னடா தெரியும்? அவ எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வர தயாரா இருக்க. டேய், அவ வசதி உள்ளவடா, விட்டுட்டு வந்துருவா. அவளுக்காக இழக்க உங்ககிட்ட என்னடா இருக்கு? அவளுக்காக இழக்க என் உயிர் இருக்குடா. நிஜமாவே நீ உயிரை விட்டுருவியா? என்ன மாரி அப்படி சொல்லிட்ட? மேரி, இங்க பாரு, உனக்காக என் உயிரை விடணுமா இல்ல என் உயிரை அது எடுக்கணுமா? இந்த மரத்தை வெட்டணுமா, மலையை குடையணுமா இல்ல இந்த மரத்திலேயே ஒரு முந்திரியா காய்ச்சி தொங்கணுமா? சொல்லு மேரி, உனக்காக நான் எது வேணாலும் செய்யறேன். எனக்காக வேண்டி நீ ரொம்ப ஒண்ணு கஷ்டப்பட வேணா? உன்னையே ஒண்ணு பண்றியா? இங்க இத சாப்பிடு. என்னது ஒரே நாத்தம் கன்றாவி? இது சரிப்பட்டு வராது, இது சரிப்பட்டு வராது. என்ன சரிப்பட்டு வராது, ஏன் சரிப்பட்டு வராதுன்னு கேக்குறேன். அக்ரஹாரத்துக்கு மருமகளா போக ஆசைப்படுறியே, ஆயுள் பூரா அகத்திக்கீரை ஆர்ன சோறுந்தா கிடைக்கும்னு என் ஃப்ரெண்ட்ஸுங்க சொன்னது சரியாதான் இருக்கு. இது சரிப்பட்டு வராதுப்பா. சொல்லிட்டாங்களா? சொல்லிடுவாங்களே. அட கடவுளே, காதல கூட சாப்பாடு பிரச்சனை. மேரி, இத பார், நீ காலம் பூரா கருவாடுத்தீங்க, நான் ஏற்பாடு பண்றேன், அத பத்தி நீ கவலைப்படாத. நான் மட்டுமா? எங்க இந்த மீனை சாப்பிடு. சாப்பிடுமா? உனக்காக நான் மீன் மட்டும்னே, நான் உனக்காக பாம்பு கூட சாப்பிடுவேன். ஐயோ, இது உனக்குடா ரமேஷ், இது உனக்குடா ஞானம், அப்துல்லா இது உன் பங்கு, சாப்பிடு. இது உனக்குடா கோபாலா, இது எனக்கு, இது சாமிக்கு. அக்ரஹாரத்துக்கு மருமகளா போக ஆசைப்படுறியே, இனி உனக்கு ஆயுள் பூரா ஆறுன சோறும் அகத்திக்கீரையும் தான் கிடைக்கும்னு என் ஃப்ரெண்ட்ஸ் உங்க சொன்னது சரியா தான் போச்சு. இது சரிப்பட்டு வராதுப்பா. டேய், என் பங்கு கிட குட்டை. டேய், தாடி கிடையா? தெரிஞ்சு தான் கேக்குறேன், குடுங்கடா என் பங்க. நீ என்ன சாப்பிடுவ போற? சாப்பிடுறேன், எங்க கொண்டு போய் கொட்டுறேன். உங்களுக்கு என்ன? எனக்கு வேண்டியது என் பங்கு. குடுக்கலன்னா? டேய், நமக்குள்ள தகராறு வேண்டாம். சரிடா, சாமி பங்க சாமி கிட்டே குடு, என்ன செய்யுதுன்னு பாப்போம். சாப்பிடு. கோபம் ஆகாதடி பெரிய மேரி, உனக்கு கோபம். என்ன கோபமா? பின்ன கொஞ்சம் வாங்களா, எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது? எதுக்கும் ஒரு அளவு வேணும்.
மூணுல இருந்து மூன்றரை வரைக்கும் அந்த பாறை, மூன்றரைல இருந்து நாலு வரைக்கும் அந்த பாறை, நாலுல இருந்து நாலரை வரைக்கும் அந்த பாறை. கொடுத்து வச்ச பாறை இதான மூணாவது பாறைன்னு சொன்னேன். உனக்காக ஒண்ணு வாங்கிட்டு வரதான் லேட் ஆயிடுச்சு. எங்க வாங்கிட்டு வர? எனக்கு வயசு 16, சாப்பிட தெரியும். கையிலேயே கொடுங்க. நமக்குள்ள என்ன வயசு கணக்கு? உனக்கு 80 வயசானாலும் நீ எனக்கு குழந்தை, எனக்கு 80 வயசானாலும் நான் உனக்கு குழந்தை. எங்க வாங்கிட்டு வர? ஆட்டுக்கறி மண்டை? இல்ல இல்ல, ஆட்டுக்கறி தான். ஏ ஆட்டுக்கறி சாப்பிட மாட்டியா? கோழி, மீன்? ஏ இதெல்லாம் உனக்கு பிடிக்காத? என்னைக்கு உன்ன எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சதோ அன்னையில இருந்தே எனக்கு இதெல்லாம் பிடிக்கிறது இல்லை. நீயும் நானும் ஒன்னா ஆயிட்ட பிறகு உனக்கு பிடிக்காதது எனக்கு மட்டும் எப்படி பிடிக்கும்? நம்ம ரெண்டு பேரும் அம்மா அப்பா விளையாட்டு விளையாடலாமா? நான் தான் அம்மாவா, நீ தான் அப்பாவா? நான் தான் வீட்டுல சோறு போயிருப்பேனா? அப்பனா நான் வேலைக்கு போயிட்டு இருக்கா? ஏ அப்பா, அடி வேலை முடிஞ்சு வந்த இந்த அடி பூ. வேலைக்கு போயிட்டு வந்தீங்களா? ஐயோ பாவம், முகமெல்லாம் வேர்த்திருக்கு. வீட்டுல சாப்பாடுலாம் செஞ்சாச்சு, நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடலாமா? இந்தாங்க குழம்பு. சாப்பிட்டாச்சு, படுக்க போட்டு படுத்துவோமா? யாராவது சாப்பிட்டாலும் படுப்பாங்களா? பின்ன கொஞ்ச நேரம் பேசிட்டு தானே படுப்பாங்க? அது உங்க வீட்டுல, எங்க அப்பா சாப்பிட்ட உடனே படுத்துருவார். சரி படுத்துக்கோங்க. வா என்னடா சின்ன குட்ட, என்ன பண்ற? நீங்க என்ன பண்றீங்க? அவங்க அம்மா அப்பா விளையாட்டு விளையாடுறாங்க. விளையாடலாம் பாக்குறேன், வரமாட்டேன்றாள. நீ ஏண்டி அவன் அடிச்ச? நான் அடிக்கலம்மா, அவன் தான் என்ன அடிச்சா. மேரி அக்கா வேணா கேட்டு பாருங்கம்மா. என்ன மேரி? பட்டணத்துல படிச்சிருக்காங்களே அந்த மேரி அக்கா, அவங்கள வேணா கேட்டு பாருங்களே. அவ ஏண்டி அங்க வந்தா? அவங்கள வச்சானாவோ, அம்மா அப்பா விளையாட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. என்ன விச்சு? அந்த மாமி வீட்டு விச்சு. சின்ன சிறுத்துக பாக்காம சொல்லாதும்மா. மேரி எங்கிட்ட படிச்ச பொண்ணு எனக்கு தெரியாதா? மாதா கோவில்ல பிரார்த்தனை கீதை கூட பாட தெரியாத பொண்ணு. பிராமண வீட்டுல போய் பாட்டு கத்துக்கிறப்பவே என் மனசு கஷ்டமா இருந்தது, அதான் சொல்ல வந்தேன். எங்க மேரி அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. நீங்க சொல்றீங்க, நான் பாத்துக்கிறேன். பார்த்து கண்டிச்சீங்கன்னா அந்த பொண்ணுக்கு மட்டும் இல்லம்மா, உங்க குடும்பத்துக்கும் நல்லது. ஏதோ ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மனசு கேட்கல, அதான் சொல்ல வந்தேன். நான் வரட்டுமா டீச்சர்?
இந்த விஷயத்தை வெளியில போய் சொல்லிடாதீங்க. ஐயோ என்ன எழுத்து இப்படி பேசிட்ட? நான் அப்படிலாம் சொல்லுவேனா? இல்லவே இல்லம்மா, நான் வரேன். அம்மா இல்லீங்களா? அம்மா என்ன விச்சு? என்னப்பா எலிசம்மா உங்களை கூட்டு வர சொன்னாங்கம்மா? பேரு வெள்ளையா? இனிமே பாடம் வீட்டுல தானா? வர்றப்ப ஆறு மணி போட்டு எடுத்துட்டு வச்சாங்கம்மா. சரி இதோ வந்து சரி. அலை பாயுதே கண்ணாயல் மனம் அலை பாயுதே அலைபாயுதே கண்ணாயல் மனம் அலைபாயுதே உன் ஆனந்த மோகன வேணுகானம் அதில் அலைபாயுதே கண்ணாயல் மனம் அலைபாயுதே. என்ன பண்றதுன்னு தெரியலடா, எப்படி அவளை சந்திச்சே ஆகணும். நாகரிகமான டவுன்ல இருந்தாலாவது காதலியோட டெலிபோன்ல பேசிருக்கலாம். நாம தான் பட்டிக்காட்டுல பிறந்து தொலைச்சிட்டோமேடா. நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருந்தாலாவது அண்ணன் வீடு தூது புறா வீடு தூது விட்டுருக்கலாம். டே, நாம குரங்கு வீடு தூது அனுப்பிச்சிடும்டா. குரங்கு? அதான் நீ இருக்கியடா. அண்ணே, உங்க மூஞ்சி கண்ணாடியில பார்த்ததே இல்லையா? போய் பாருங்க, குரங்கு யாருன்னு புரியும். பாக்காமலே சொல்றேன், நீதாண்டா குரங்கு. டேய், நீதாண்டா குரங்கு. நீதாண்டா குரங்கு. டேய், நீதாண்டா குரங்கு. நீதாண்டா குரங்கு. நீதாண்டா குரங்கு. நீதாண்டா குரங்கு. டேய், ஏண்டா ஓட்ட ஹார்மோனி மாதிரி லொடல எடுக்கிறீங்க? விருதா, குரங்கு யாருன்னு அப்புறம் முடிவு பண்ணிக்கோங்க. எனக்கு ஐடியா வந்துச்சு. மா, வண்டி வந்துடுச்சு, டியூஷன் சொல்லி விடுங்க. போல போகணும்ப்பா, நீ சாப்பிட்டா தானே போக முடியும். சீக்கிரமா சாப்பாடு போடு, போட்டா தானே சாப்பிட முடியும். நீ வந்தா தானே சாப்பாடு போட முடியும். சீக்கிரம் வா, வர வர ரொம்ப படுத்துற நீ. சாப்பாடு போடுறல்ல? இரவும் பகலும் புரட்டிக் கொள்ளும் அன்பே பொருள்.
போலாமா? 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 பூசாரி மாதிரி எல்லாம் உனக்காக தான். எனக்காகவா? ஆமா, இன்னைக்கு மாலி அமாவாசை, மனசுல நினைச்சத ஆண்ட விட்ட வேண்டிக்கிட்டா உடனே நிறைவேறும் அம்மா சொல்லிருக்காங்க. அதனாலதான் கோயில் வரைக்கும் போயிட்டு வரேன். என்னென்ன வேண்டிக்கிட்ட? இன்னைக்கு உனக்கு பரீட்சை ரிசல்ட் வருது இல்லையா? ஓஹோ, நான் பரீட்சையில பாஸ் ஆகணும், காலேஜ்ல அட்மிஷன் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டியா? இல்ல மேரி, நீ பாஸ் ஆயிட்டா உடனே உன்னை காலேஜ் அனுப்பிச்சுடுவாங்க. அப்புறம் உன்னை நான் பார்க்கவே முடியாது. உன்னை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதனால 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 நீ ஃபெயில் ஆகணும்னு வேண்டிக்கிட்ட. பிரார்த்தனை நிறைவேறணும்னு நானும் கர்த்தர்கிட்ட வேண்டிக்கிட்டேன். மேரி, நீ தப்பா நினைக்கலன்னா சொல்லு. வச்சு, கர்த்தர் எப்படி பிரார்த்தனைக்கு ஏதாச்சும் பலன் கிடைக்குமா? என்ன வச்சு இப்படி கேட்டுட? ஜீசஸ் இஸ் கிரேட். கர்த்தர் கருணையே உருவானவர், இரக்கமே வடிவானவர். எங்க சாமி எல்லாம் கூட அப்படிதான். இந்த காளிதான் கத்தி கடப்பாரெல்லாம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் பயமுறுத்தும். மேரி, உனக்கு காலேஜில் இடம் கிடைச்சிருச்சு, நாளை காலையில் மெட்ராஸ் போறோம். பெட்டி படுக்கெல்லாம் எடுத்து தயார் பண்ணிக்க. புறப்பட்டீங்களா? கொஞ்சம் இருங்க. எலிசி, இந்தாங்க அம்மா. ஒண்ணும் இல்ல, ரெண்டு நாளையில மேரிக்கு காலேஜ் திறக்கறாங்க, நாளைக்கு மெட்ராஸ்க்கு போப்பரா. ஐயோ, என்னங்க இதெல்லாம்? தப்பா நினைக்காதீங்கம்மா, இது சம்பளம் இல்ல, நாங்க உங்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதை. சச்சே, நான் அப்படி நினைக்கலைங்க. சங்கீத பரம்பரையில பிறந்த குழந்தை கூட சரளி வரிச பாடுறச்சே சரிக்கு விழுந்துடும். ஆனா இந்த மேரி இவ்வளவு பாடுறானா, இது ஒரு அசுர சாதனை தான். காளிதாசன் நாக்குல அன்ன பராசக்தி ஓம்னு எழுதினதா சொல்லுவா. இந்த மேரியோட நாக்குல எந்த தேவதை என்ன எழுதினாலோ அவ பாடும்போது நான் ஒரு தெய்வீகத்தையே உணர்றேன். அந்த பொண்ணோட பாடம் பாதியில நிக்கிறதுன்னு தான் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. பாடம் பாதியில நிக்கும்னு தெரிஞ்சிருந்தா நானும் பாட்டே கத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். Thank you.
என்னமா? ஒண்ணு இல்லப்பா. சமையல் பண்ணல, இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு படுத்துக்கோ. அந்த பொண்ணு மேரிய காலேஜில் சேர்த்துக்காளா, அதனால நாளைக்கு அவள் மெட்ராஸ்க்கு போறா. டியூஷனை நிறுத்திட்டு அவாத்துல தான் இதெல்லாம் கொடுத்தனுச்சா. Thank you.
எங்க அண்ணன் பார்த்தா என்ன ஆகும் தெரியுமா? இருக்கிறதே கொஞ்ச நேரம், அதையும் அவர் வந்து பார்த்தா என்ன ஆகும்னு பேசி பேச பண்ணணுமா? மேரி பிச்சு, நான் நாளைக்கு காலேஜுக்கு போகணுங்கிறத நினைச்சாலே பயமா இருக்கு. என்ன ஆகுமோ தெரியல. சொல்லு விச்சு, ஏதாவது ஒரு வழி சொல்லு விச்சு. இந்த வெங்காயத்தை வெட்டி கக்கத்துல வச்சுக்கிட்டா 5 நிமிஷத்துல காய்ச்சல் வந்துடும். நிஜமாவா? நிஜமா. விச்சு, உன்னை பார்க்காம என்னால இருக்கவே முடியாது. விச்சு, இதுல ஏதாவது விளையாட்டு பண்ணிடாத. நிஜமா காய்ச்சல் வருமா? உன் மேல ஆணையா காய்ச்சல் வரும். கை தூக்கு, கை தூக்கு, கைய தூக்குண்ணா. ஆமா, உனக்கு எதுக்கு காய்ச்சல்? மேரி, நீ வேற நான் வேறையா? அனுப்ப மாட்டாங்க. மீறி அனுப்புனாங்கன்னா காலேஜ் ஹாஸ்டலுக்கே வந்து உன்னை தூக்கிட்டு வந்துடுவேன். ஆமா மேரி, அப்படி வரும்போது நீயும் நானும் புருஷம் பொண்டாட்டியா தான் இந்த ஊருக்கு திரும்பி வருவோம். என்ன மேரி, இந்த நேரம் மொட்டை மாடியில என்ன பண்ணிட்டு இருந்த? காத்து வாங்கலான்னு. காத்து வாங்குறேன்னு சொல்லி காய்ச்சல வாங்கிட்டு வந்துடாத. அம்மா, இது என்ன புது பழக்கம், புதுசா மொட்டை மாடியில போய் காத்து வாங்குறது? இங்க ஒரே புழுக்கமா இருக்க. நீ வீட்டுக்குள்ளயா மனசுலயா? அம்மா, நீ நாளைக்கு ஊருக்கு போறத நினைச்சேன், அதுதான். அம்மா, போன வருஷம் எங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு ஹாஸ்டல்ல இருந்தவ தானே, இந்த வருஷம் மட்டும் என்ன புதுசா எங்க மேல பாசம் இல்ல? ஆமா அண்ணே, உங்களையும் அண்ணனைய விட்டுட்டு போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்ல அண்ணே, நான் படிச்சு என்ன பண்ண போறேன்? யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு பொங்கி போடுறதுக்கு மருமகளா போக போறேன். வாஸ்தவமான பேச்சு. இந்த வீட்டு மருமகளா வர்றதுக்கு நான் எந்த காலேஜ்ல போய் படிச்சேன்? அரைஞ்ச உடனே உங்க அம்மாவை கூப்பிட்டியே, இப்ப போய் பேசிட்டு வந்தியே, அவங்க கூட பழகும் போது யாரடி கூப்பிட்டு கேட்ட? எவ்வளவு ஒருத்தி சொல்லி என் காதால கேட்க முடியாத கொடுமைய என் கண்ணால பாக்க வச்சுட்டேடி. பால் குடி மறந்த உடனே புள்ள பெத்துக்கு ஆசைப்படுறியா? ஏண்டி இந்த வார்த்தைக்கு நீ உண்மையிலேயே மதிப்பு கொடுக்கறியா? உங்க அண்ணன் மோட்டர் சைக்கிள் சத்தத்தை கேட்டாலே அழுகிற புள்ள கூட வாய மூடுமே. அப்படிப்பட்ட மனுஷன் வீட்டுக்கு இந்த அர்த்தராத்திரியில உன்னை பார்க்க அவன் வரான், அவனை பார்க்க மாடி ஏறி நீ போற, என்ன நெஞ்செழுத்தண்டி உனக்கு? மேரி, நீ யார வேணும்னாலும் விரும்பிட முடியாதுமா. என்ன, நீ டேவிடோட தங்கச்சி, 80 பவுன் நகையோட
ஆம்பளை வாரிசே இல்லாத ஒரு குடும்பத்துல பிறந்தவனா? அப்படிப்பட்ட என்ன இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்கிறதுக்கு உங்க அப்பா எவ்வளவு யோசிச்சார் தெரியுமா? ஞான ஸ்நானம் பண்ணி அப்ப சாப்பிட்ட இந்த வாயால துளசி தீர்த்தம் குடிக்க முடியாதுமா. அதனால்தான் சொல்றேன், அவனை மறந்துடு. நீ தாவணி போட்டாலும் எனக்கு குழந்ததாண்டி. இத பார், கர்த்தரை நீ நம்புறது உண்மையாயிருந்தா என் பேச்சையும் நம்பு. வீணா வாழ்க்கை கெடுத்துக்காத. உங்க அண்ணன் நெருப்புடி, அவர் விருப்பத்தோட உன் விருப்பம் சண்டை போட்டுச்சுன்னா அதுல எரியறது நீ மட்டும் இல்ல, அந்த பையனை சேர்த்துதான். மரியாதையா சொல்றேன், போய் படு. நாளை காலையில காலேஜுக்கு போற. ராத்திரி பகல்னு இல்லாம கண்ட இடத்துலயும் சுத்துறது, இப்போ தலைவலி காய்ச்சல்னு வந்து படுத்துட்டு இருக்கியே, நேக்கு மாத்திரமா வேதனை, நோக்கம் தானடா? வெயிடா, ஆடு மாட்டிக்கிச்சா? இதை தூக்கி வெயிடா. போடா. என்னடா பண்றது? இது குடிச்சனா ஜரம் பறந்து போயிடும். காலையில உடம்புக்கு சரியில்லைன்னு அவன் அண்ணிட்ட சொல்லிட்டு இருந்தா. நான் கேட்டப்போ காலேஜுக்கு போகணும்னு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டா. இப்ப பாருங்க, இப்ப ஒண்ணு இல்ல சார், சாதாரண ஃபீவர் தான். அப்படின்னா இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு காலேஜ் போலாமா டாக்டர்? நோ நோ நோ, கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்கணுங்க. அதுவும் பிரயாணம் பண்ணாம இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏண்டி இப்படி பறக்குற? உடம்புக்கு சரியில்லாத போது காலேஜ் என்ன வேண்டி கிடக்கு? நானே போய் தந்தி அடிச்சுட்டு வந்துடுறேன். ஜரம் குறைஞ்சிரும் சொன்னீங்க,
நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போகுதே தவிர குறைஞ்ச போட்ட கணமே. அதாவது எனக்கும் ஒண்ணும் புரியல. இந்தம்மா மேரி சாப்பிடு, மறந்து சாப்பிடுமா, நாளைக்கு மறுபடியும் வந்து பாக்குறேன். சாப்பிடுமா, தண்ணி சாப்பிடு, சாப்பிடு, சாப்பிடுமா. காலேஜ் போகாத இருக்க காய்ச்சல் வரட்டுன்னு கக்கத்துல வெங்காயத்தை வச்ச, இப்போ இப்போ காய்ச்சல் தானா போயிடுச்சே, நீ மிளகாய வைக்க போற. டே கண்டு வெங்கடையும் வச்சிட்டு இருக்காங்கடா கைவசம். ஒரு அருமையான ஐடியா இருக்கு, நாமே அவங்க வீட்டுக்கு போய் நேரடியா பொண்ணு கேப்போம். பெரியவங்க மூலமா வரதாதான் இருந்தோம், அவங்க கிட்ட போய் சொன்னா இப்ப என்னடா அவசரம் பாங்க. எங்க அவசரம் உங்களுக்கு எங்க சார் புரியுது? அதனாலதான் ஒரு சின்ன செட்டப் போட வந்திருக்கோம். நகை நட்டு சீர் சிறப்பெல்லாம் உங்க இஷ்டம். ஏண்டா வளவளன்னு பேசிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லைங்க, தங்கமான பையன் நம்ம விச்சு பயலுக்கு உங்க தங்கச்சி மேரிய பொண்ணு கேட்க வந்தோம். அவனோட சேர்ந்து பழகுவியா, அவனை போய் பாப்பையா? சொல்லுடி 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 சொல்லுடி. பாட்டு படிக்கிறேன் பாட்டு படிக்கிறேன்னு சொல்லி அந்த பரதேச பயலோட சேர்ந்து கூட்டமாடி அடிச்சிட்டு இருந்த வீட்டை வீடா வாடி வச்சிருக்கீங்க. இப்ப ஆசைப்பட்ட எனக்கு பிரயோசனம், கண்டிக்க வேண்டிய நேரத்துல கண்டிச்சிருந்தா இப்ப இந்த கண்ணீருக்கு செலவு இருக்காது இல்ல? வைத்தறிச்சல் நேரத்துல வரவு செலவு கணக்காடி பாக்குற? இனிமே இந்த கழுத வீட்டு வாசப்படியை தாண்டினான்னா உன் காலை தாண்டி விட்டுவேன்.
அந்த மனுஷன் உன்னை நாய போட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சாரு, உனக்கு உரைக்கல? கொஞ்சம் கூட கலங்காம கல்லு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கியே, உன் மனசுல என்ன தாண்டி நினைச்சுக்கிட்டு இருக்க? என் விச்சுவதான், அடி விழுகிறப்போ எங்க அம்மாவை நினைச்சிருந்தா நான் அழுதிருப்பேன். நான் என் விச்சுவதான் நினைச்சேன், எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. அந்த கழுதைய மறக்கணும்னு தாண்டி உங்க அண்ணன் இந்த அடி அடிச்சாரு, அப்ப கூட அவனை பத்தியே பேசுறியே. அவனை பத்தி பேசுறதும் அவனை பத்தியே நினைக்கிறதும் தான் இப்ப எங்க அண்ணன் அடிச்ச அடிக்கு மருந்துன்னு நினைக்கிறேன். மேரி, நீ இப்படியே ஏட்டிக்கு போட்டியா பேசிட்டு இருந்தனா, உங்க அண்ணன் உன்னை உயிரோடு எரிச்சிருவாரு. எரிக்கட்டும், எரிச்சு கடல்ல கலக்கட்டும், அப்ப கூட கடல் பூராவும் எங்க ரெண்டு பேரோட பேரையும் தான் சொல்லிக்கிட்டே இருக்கும். மேரி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? பைத்தியம்தா, கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க கழுத்துல எவ்வளவு நகை இருக்குன்னுதான் எங்க அண்ணன் பாத்திருப்பாரு. எங்க அண்ணன் உங்களுக்கு எவ்வளவு நகை போடுவாருன்னுதான் நீங்க பாத்திருப்பீங்க. அது கல்யாணம், இது காதல். அவனுக்கு என்ன மனசு இருக்குன்னுதான் நான் பார்த்தேன், எனக்கு என்ன மனசு இருக்குன்னுதான் அவன் பார்த்தான். பணத்தை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட உங்களுக்கு மனசை பார்த்து சிநேகமா இருக்கிறது பைத்தியமா தான் தெரியும். எங்க போயிட்டான்? நம்ம கோழி எங்க ஓடி போயிடுச்சுங்க, அத புடிச்சாரு போயிருக்காரு. கடைக்கு போயிட்டு வந்து சாப்பிடு, சீக்கிரமா 100 கிராம் மஞ்சத்தூள் வாங்கிட்டு வா, அடுப்புல குழம்பு கொதிக்குது. அந்த கழுதை காபி தூள் வாங்கன்னு சொன்னாலுங்க. வாங்கிட்டு வரச்சதா வாங்கிட்டு வரது, அங்க எதுக்கு போற? காசு அடுக்கு பானைதானுங்க இருக்கு, அந்த பழத்தை வாங்கிட்டு வா. போப்பா, சீக்கிரம் சீக்கிரம் போ, உள்ள கொதிக்குதுன்னு சொன்னேன்ல, போயேன்பா.
எங்கடா கிளம்பிட்ட? மனுஷங்க இருக்கிற இடத்துக்கு. எங்க வேணாலும் போறோம். உனக்கு அவளுக்கு கூலி. ஏற்கனவே விசுவாசமா இருந்ததுக்கு தான் கூலி கொடுத்துட்டீங்களே யஜமா. நியாயமா இந்த கூலி உங்க சம்சாரத்துக்கு தான் சேரணும். என்ன நேற்று அவங்க தானே கஷ்டப்பட்டு நின்று கால்களுக்கு காவல் காத்தாங்க. எந்த புருஷனும் தாம் பெஞ்சாதிக்கு தேடி தர முடியாத பெருமையை நீங்க எனக்கு கொடுத்துட்டீங்க. அதுக்காக ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் உங்க பெஞ்சாதியாவே நான் இருக்கணும். ஊருக்கு நியாயம் சொல்ற நீங்க மத்தவங்க முன்னாடி தலைகுனிஞ்சு நிக்க கூடாதுன்னு நினைச்ச பாவத்துக்கு அவன் எனக்கு கூலி கொடுத்துட்டான். நீங்க என்ன கூலி கொடுக்க போறீங்க? சொல்லுங்க, நீங்க ஒரு புருஷனா? இல்ல நீங்க மனுஷனா? அதுவும் இல்ல. நீங்க என்ன கூலி தர போறீங்க சொல்லுங்க? சொல்லுங்க சொல்லுங்க. விடுறீ 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 நாயே. நீங்க குடிசை வாசல மிதிக்கிறப்பவே நான் சட்டையை பிடிச்சு நிறுத்தி இருந்தா இந்நேரம் எனக்கு இந்த பழி வந்திருக்குமா? அதுக்கு ஏன் இப்படி உப்பாரி வைக்கிற? கூலி வாங்கி கூனி குறுகி நின்னவன் நான் தானே. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நான் காவல் காத்த இடத்துல நீங்க நின்னிருந்து அந்த குடிசைக்குள்ள நான் இருந்திருந்தா உன்னை தூக்கி போட்டு பந்தாடி தேவடியாங்கிற முத்திர ஊத்தி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருப்பேன். நீ எனக்கு பொங்கி போடத்தான் வந்திருக்கே தவிர பஞ்சாயத்து பண்ணல. நான் ஆம்பளடி ஆயிரம் பண்ணுவேன். உங்க கழுத்துல எவ்வளவு நகை இருக்குன்னுதான் என் கண்ணன் பாத்திருப்பாரு. என் கண்ணன் எவ்வளவு நகை போடுவாருன்னுதான் நீங்க பாத்திருப்பீங்க. அது கல்யாணம் இது காதல். அவனுக்கு என்ன மனசு இருக்குன்னுதான் நான் பார்த்தேன். எனக்கு என்ன மனசு இருக்குன்னுதான் அவன் பார்த்தான். பணத்தை மட்டும் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட உங்களுக்கு மனசை பார்த்து சிநேகமா இருக்கிறது பைத்தியமா தான் தெரியும். உன் மேல தப்பு இல்லையா? நீ வியாபாரி, உனக்கு எல்லாமே வியாபாரம் தான். நம்ம கல்யாணங்கிற வியாபாரத்துல நஷ்டப்பட்டு நிக்கிறவன் நான் தான் ஐயா. அதனாலதான் குமுறிக்கிட்டு இருக்க. பொம்பளை லட்சணமா இருக்கிறதா இருந்தா இரு, இல்ல இப்பவே பொட்டி படுக்கையை கட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போ. இப்ப நம்ம இங்க ஒண்ணா இருக்கிறது எங்க அம்மா பார்த்தா என் இழுப்ப முறிச்சிடும். முறிக்கிட்டா நம்மள அடிச்சு கொண்டாலும் சரி, இவங்களை ஒண்ணு சேர்த்து வைக்கணும். ஏன்டா பயந்து சாகுறீங்க? டேய், இவன் தான் இங்க உருகி உருகி சாகுறான். அவ வீட்டுல அடைஞ்சு கிடக்குறான். உண்மையாவே அவளுக்கு மேல பிரியம் இருந்தா பாசம் இருந்தா அன்னைக்கு நம்ம பட்ட அவமானத்துக்கு அவ வீட்டை விட்டு ஓடி வந்திருக்கானா? டேய், இந்த பேச்சு மட்டும் வேண்டாம் போடா. டேய், அவன் பேசுல என்னடா தப்பு இருக்கு? அவசம் கிணத்துல போட்ட கல்லாட்டம் உட்காந்துட்டு இருக்கா, நீ அவளுக்காக மனைவிட்டு இங்க அலைஞ்சிட்டு இருக்க. டேய், உண்மையிலே அவ உன்ன காதலிக்கிறாளாடா? இவன் தான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு அவனும் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு பாத்துருவோம். டேய் விச்சு, நமக்குள்ள ஒரு பந்தி வேண்டா. அவன் இந்த கட்டுப்பாட்டை மீறி ஒரே ஒரு வாட்டி அவன் வீட்டை விட்டு வந்துட்டோம் பாக்கலாம். அந்த நாங்க உன் காதலுக்கு உயிரே கொடுப்போம்டா. அவ எப்படி நான் சொல்ற இடத்துக்கு வந்துருவாடா? அத நாலு நாளா எப்படி யாருக்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. டேய், இவ்வளவு செஞ்ச நமக்கிட்ட இதுக்காடா பிளான் இல்ல. வாங்கடா, எந்திரிச்சு போய் ஊர் உள்ள ஒரு டீ அடிப்போம். ஆமாடா,
என்ன சுப்பையா, எப்படி இருக்கிற? நல்லா இருக்கங்க. டீ சாப்பிடுறியா? ஆமாங்க. சாப்பிடு சாப்பிடு. பண்ணு? ஐயோ வேணாங்க. நாகப்பா சுப்பையாக்கு ரெண்டு பண்ணு போடு. ஐயோ வேணாங்க. எதுக்கு வேணாங்க? சாப்பிடு சுப்பையா சாப்பிடு. ரெண்டு பனியை நீ கரைப்படுத்திட்டே சுப்பையா. அடுத்த சலவையில சரிபடுத்திடுறங்க. சரி பண்ணு சரி பண்ணு சரி பண்ணு சரி பண்ணு. ஒரு குச்சி எடுத்து குத்துவோம். உனக்கு மேல ஒண்ணா ஏறி நிக்குது. அண்ணனுக்கு நேரமாச்சு. போங்க போங்க போங்க. இருபத்தாறு துணி இருக்குமா? இந்த மூணு ஜாக்கெட்டை சேர்த்து 29 துணி இருக்குமா? சரிப்பா வரமா. இந்த துணியை மாத்திக்க. வேண்டாம், எனக்கு இதுவே போதும். நான் இப்படியே வரேன். சொன்னா கேளு, மாத்திக்க. வீட்டை விட்டு வெளியே போக கூடாது, அடைச்சு வச்சிட்டீங்க. துணிமணி கூட என் இஷ்டத்துக்கு போட விட மாட்டீங்களா? எனக்கு இதுவே போதும். உங்க அண்ணி உன் நல்லதுக்கு தாமா சொல்லுவா. வாங்கிக்க. இந்த வீட்டுல எனக்கு நல்லது சொல்றது கூட ஆள் இருக்காங்க. ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியம் இத வாங்கினதுக்கு அப்புறமா வரதுதான் நியாயம். போட்டுக்க. கண்ணன் நெருப்பு அவர் விருப்பத்தோட உன் விருப்ப சண்டை போட்டா அதுல நீதான் எரிஞ்சிருவேன். ஆனா சண்டை போடாமலேயே என்ன எரிச்சிட்டாருமா? உங்களை எரிய விட
எங்க அண்ணி கையில மாட்டிக்கிச்சு. அப்புறம் எங்க அண்ணி என்ன நினைச்சதோ என்னமோ என்னை வெளியே அனுப்பி வச்சிருச்சு. ஆனா இப்ப கூட எங்க அண்ணனை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த அஞ்சு பேர் இருக்கிற வரைக்கும் இந்த உலகமே எதிர்த்தாலும் சரி, நாம ஒன்னா சேர்றத யாராலையும் தடுக்க முடியாது. அவங்க அஞ்சு பேரும் தான் நம்மோட பாதுகாப்பு பட. ஏதாவது பேச. என்ன பேசுறது? ஏதாவது பேச. மேரி இதுதான் பேச்சா? M-A-R-Y, மேரி. M-A-R-R-Y, மேரி. நமக்குள்ள என்ன வயசு கணக்கு? உனக்கு 80 வயசானாலும் நீ எனக்கு குழந்தை, எனக்கு 80 வயசானாலும் நான் உனக்கு குழந்தை. Thank you.
தீபம் கோயில் கண்களில் தீபம் பூஜை காணலாம் ஓவியம் ஆடும் காவியம் தேன் சிந்தும் பூஞ்சோலை ராஜ்யம் அம்மா
என்ன விஷயம்? இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறமும் அந்த பொண்ணோட ஸ்நேகம் உனக்கு தேவைதானடா? இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்காம இருந்திருந்தா தேவையில்லைன்னு சொல்லிடுவேன். ஆனா இது எதிர்பார்த்தது தானம்மா? அம்மா, அவளுக்காக எந்த கஷ்டத்தை விடுனாலும் ஏத்துக்கிடான்னு என் மனசு சொல்லுதும்மா. அவ இல்லாம என்னால இருக்க முடியாதும்மா. பசிக்குது, சாப்பிட முடியலம்மா, தூக்கம் வருது, என்னால தூங்க முடியலம்மா. எனக்கு என்ன வந்தாலும் சரி, அவளை பார்க்கணும், அவளோட பேசணும், அவளோட வாழணும், இல்ல அவளுடைய சாவணும். ரொம்ப சந்தோஷங்க. உங்க வீட்டுல பொண்ணு எடுக்கிறதுக்கு நாங்க தாங்க கொடுத்து வச்சிருக்கோம். என்னடி சொல்ற, பையனுக்கும் பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சு. மற்ற விஷயங்களுக்கெல்லாம் ஊர்ல போய் லெட்டர் போடுறோம், வரட்டுங்களா? போயிட்டோம். இந்த கல்யாணத்துல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல ஃபாதர். காதலிக்கிறது தப்புனா காதலிச்சதை தவிர நான் வேற எந்த தப்பும் பண்ணல. பிரச்சனை ரொம்ப சிக்கலாதான் இருக்கு. நானே டேவிட் கிட்ட பேசி பார்க்க. அம்மா மன்னிக்கணும், இந்த இடத்துல நின்னு நீங்க செய்யற பிரார்த்தனையோட அர்த்தம் எனக்கு புரியலையே. மனசுல பயம் வந்துட்டுன்னா எந்த சாமி எங்க இருக்காருன்னு தெரியறதில்ல. எல்லா சாமியும் இன்னைக்கு ஒன்னா தங்க தெரியறது. அம்மா, உங்க மனசுல இருக்கிற பயம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? உங்க பயம் உங்க பையனை பத்தி தானே? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தால எல்லாம் நல்லபடியா நடக்குமா? கர்த்தரோட ஆசையினாலேயோ இல்ல கந்தனோட கருணையினாலேயோ எல்லாம் நல்லபடியா நடந்தா சரிங்க. ஃபாதர், நீங்களா இப்படி பேசுறீங்க? நாம யாரு, அவன் யாரு? தேவி, நான் உங்களோட இப்ப பேச வந்தது ரெண்டு மதங்களை பத்தி இல்லை, ரெண்டு மனசை பத்தி. ஏன் தேவி, அந்த பையன் உடனடியா மதம் மாறிட்டானா நீங்க இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பீங்களா? உங்களால முடியாது. ஏன்னா இந்த கல்யாணத்துக்கு தடையா இருக்கிறது நம்ம மதம் இல்லை, உங்க பணம். இல்லப்பா, இந்த கல்யாணம் என் வசதிக்காக இல்லை, என் தங்கச்சியோட சந்தோஷத்துக்காக. இத நீங்க சொல்லக்கூடாது தேவி, அந்த பொண்ணு சொல்லணும். இந்த கல்யாணத்துல தனக்கு சம்மதம்னு என் தங்கச்சி சொல்லணும், அவ்வளவுதான ஃபாதர்? அவ சொல்லுவான். அச்சோ, நாம ரெண்டு பேரும் எங்கேயாவது ஓடி போயிடலாமா? ஓடி போறதுக்கு நாம ஒண்ணு குழைங்க இல்ல, இதே ஊர்ல நாம ரெண்டு பேரும் வாழ்ந்து காட்டுவோம். குருவி குஞ்சு கூடு கட்டுற மாதிரி எங்க மனசுக்குள்ள கூடு கட்டி வச்சிருக்கோம். அந்த கூட்ட கலைச்சு எங்க நெஞ்சில ரத்தத்தை ஓடி விட்டுறாதீங்க சார், எங்களை பிடிச்சிடாதீங்க சார். பத்து நாள்ல இன்னொருத்தனுக்கு பொண்டாட்டியாக போறவ, என்ன நெஞ்செடுத்திருந்திருந்தா வீட்டு வாசல்லையே நின்று அந்த வெறும் பயலோட குஞ்சு குலாவை இருந்திருப்ப. ஏனி, என் ஹிருதய கூட்டுக்குள்ள
ஒரு கிளிக்குஞ்சு மாதிரி வச்சு பொத்தி வளர்த்துட்டு இருந்த நடி, அந்த வெறும் பெயரோட சேர்ந்து காதல் கூண்டு அகட்டிட்டு இருக்க. உன் வெட்டி பொலச்சாத்தாண்டி ஆத்திரமே அடங்கும். என் பிச்சு இருக்கிற வரைக்கும் என்னை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன சொன்ன? என் பிச்சு இருக்கிற வரைக்கும் என்னை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொன்னும். வீட்டுக்கு பாட்டு சொல்லி கொடுக்க வந்தியா இல்ல உன் பையனுக்கு பொண்ணு தேடி வந்தியா? அதுக்கு ஏதோ தெரியாம தப்பு பண்ணிருக்குங்க. நீங்க இப்படி பேசலாமா? அடிச்சு போட்டா ஏன்னு கேட்க ஆள் இல்லாத அநாதம் நாயங்க. உங்களுக்கு இவ்வளவு துணா போச்சா? அவனை சுட்டு புசுக்காம விட மாட்டேன். நீ உன் பையனை இந்த ஊரை விட்டே போகணும். இல்ல உன் மகரை புடமாத்தம் பாப்ப. அவ்வளவு சுலபம் இல்லம்மா. பயமுறுத்துவாரே தவிர சுடமாட்டார். இந்த அர்த்த ராத்திரியில நீ தனியா போறது அவ்வளவு நல்லதில்ல. இந்த பாரு மேரி, உன்னை எங்க எப்படி கொண்டு போய் சேர்க்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன நம்புமா? Thank you.
சமாதானமா பேசி என் புருஷனை சம்மதிக்க வைக்க முடியாதுமா. இவ்வளவு நாள் நான் சம்மந்துகிட்டு இருந்த சமயம் இப்ப உங்ககிட்ட இறக்கி வச்சிட்டேன். இனிமே அவளுக்கு தாய் தகப்பன் எல்லாமே நீங்க தாம்மா. என்னமாது இவ்வளவு பெரிய பாரத்தை என் தலையில சுமத்துறல? ஆதரவு இல்லாத அம்மா பாரத்தை இறக்கி வச்சுட்டு போறாளேன்னு தப்பா நினைக்காதீங்கம்மா. நாம தாம்மா இந்த பிரச்சனையை தீர்க்கணும். முடியாதுமா, முடியாது. இந்த பிரச்சனையை தீர்க்கவே முடியாது. அந்த ஆத்திரக்கார மனுஷன் கண்டப்பட்டு இதுக ரெண்டும் சாகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்கம்மா, கூட்டிட்டு போயிடுங்க. நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன். நீங்க என்ன போக சொல்லாதீங்க. என் உயிர் போறதா இருந்தா அது இங்கேயே போகட்டும். நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன். என்ன போக சொல்லாதீங்க, நான் போக மாட்டேன். இவங்களுக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடக்கிற வரைக்கும் தாமா என் புருஷன் கத்திட்டு இருக்க முடியும். கையில துப்பாக்கி வச்சுட்டு அலைஞ்சிட்டு இருக்காரு உங்க வீட்டுக்காரர். நீங்க கல்யாணத்தை பத்தி பேசுறீங்களேம்மா. இவங்க கல்யாணத்துல மேல சத்தத்துக்கு பதிலா வெடி சத்தம் கேட்கணும்னு விதி இருந்தா அதை யாராலமா மாத்த முடியும்? கல்யாணம்னு ஒண்ணு நடந்துருச்சுன்னா எல்லா கலாட்டாவும் தானாவே அடங்கிடும். அப்படியும் என் புருஷன் ஆத்திரம் அடங்கலன்னா விதி விட்ட வழி. மஞ்ச கட்டி எடுத்து கொடுத்து கற்றா தாலியான்னு சொல்லக்கூட நான் முடியாதவளாட்ட. நான் என்ன பண்ணுவேன் பிச்சு, நீ கொண்டும் புரியல. ஆண்டவா நான் அறுத்து போட்டவதான், என்ன எடுத்துக்கோ. ஆனா இந்த குழந்தைகள காப்பாத்து ஒண்ணும் பண்ணிடாத. உங்க வீட்டுக்கு ஏற்படையா, அத கொஞ்சம் நினைச்சு பாக்கணும். அவங்க வந்து என்ன கொஞ்சம் சரி, உன்னை விட்டு நான் போக மாட்டேமா. இப்ப எங்கேயாவது போக போறியா? போக மாட்டேமா. இப்ப எங்கேயாவது போக போறியா? போக மாட்டேன், போக மாட்டேன். கீரைக்கோல நடுங்க நீக்கிற நேக்கு தாண்டா தெரியும். மரியாதை எங்கிருந்து போயிட, உனக்காக இல்லடா. என்ன நம்பி இன்னொரு சமயம் இறக்கி வச்சிருக்காளே, அதுக்காகத்தான் சொல்றேன். போயிடுடா, போயிடு, போயிடுடா, போயிடு. போயிடுறமா, நான் போயிடுறமா, போயிடு. விடியிற பொழுது உங்களுக்கு நல்ல பொழுதா வேண்டா விடியோ. போயிடு, போயிடா. Thank you.
குக்குக்கு சத்தம் கேக்குதா? அடிக்கிற அலையோட சத்தம் துடிக்கிற என் நெஞ்சோட சத்தம் நெஞ்சோட சத்தம் எனக்கு கேட்காமல போயிடும். நேரி, அவங்க நம்மளை அடிச்சு கொண்டாலும் சரி, இந்த குக்குக்கு சத்தம் அடிக்கிற அலையோட சத்தம் நம்ம நெஞ்சோட சத்தம் ஓயாம கேட்டுக்கிட்டே இருக்கும். நமக்கு சாவே கிடையாது. அடிக்கிற ஒவ்வொரு அலையும் நம்ம ரெண்டு பேர் பேரையும் தான் ஓயாம சொல்லிக்கிட்டே இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் இந்த அலையெல்லாம் ஊஞ்சி போச்சுன்னா நம்ம பேரும் அழிஞ்சு போயிடும். இந்த அலை ஓயோங்கிறியா? Thank you.
என்னை விட்டுடுங்க. டேவிட், நான் சொல்றதை கேளு. தயவு செய்து என்ன தடுக்காதீங்க ஃபாதர். டேவிட், நான் ஒரு மிருகமா மாறுறதுக்கு முன்னாடி தயவு செய்து என்ன விட்டுருங்க ஃபாதர். இப்ப மட்டும் என்ன மனுஷனா வர்றீங்க? ஒரு உண்மையான கிறிஸ்தவன் கொலை செய்யவும் மாட்டான், கொலை செய்யறத அனுமதிக்கவும் மாட்டான். மத மண்ணில மிதிப்படுறதை பார்த்துட்டு மட்டும் சும்மா இருப்பானா ஃபாதர்? தயவு செய்து என்ன விட்டுருங்க ஃபாதர். டேவிட், உங்களுக்கு என்ன மதமா பிடிச்சிருக்கு? ஆமா, மதம் தான் பிடிச்சிருக்கு. என்னோட மதம் என்ன பிடிச்சிருக்கு ஃபாதர்? மதம் இருக்கட்டும் டேவிட், மனுஷனா நடந்துக்கு முயற்சி செய்யுங்க. மனுஷன மனுஷன் சொல்றத எந்த மதமும் ஏத்துக்கிறதும் இல்ல, எந்த சட்டமும் அனுமதிக்கிறது இல்ல. நான் எந்த சட்டத்துக்கும் பயப்பட போறது இல்ல ஃபாதர். நீங்க 1000 சொன்னாலும் சரி, ஆஸ்தி அந்தஸ்து அத்தனை அழிஞ்சாலும் சரி, சிலுவையை சுமந்த என் தங்கச்சி கழுத்து மஞ்சள் கயிற்று சுமக்க நான் அனுமதிக்க மாட்டேன். இது நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். இவ வாழ்ந்தாலும் ஒரு கிறிஸ்துவ பெண்ணாத்தான் வாழணும், செத்தாலும் சரி ஒரு கிறிஸ்துவ பெண்ணாத்தான் சாகணும் ஃபாதர். ஆயுதங்களால் அழிக்க முடியாத தர்மம். சௌகரியமான பயணத்துக்கு சம்மதிக்காத போது அவை அழிக்கப்படும் அல்லது அகலப்படுத்தப்படும்.